வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, வைசிட்டி ஸ்டோரிஸ் கேமு எப்படி நாங்கள் பிசிக்கு டவுன்லோட் பண்ணி விளையாடலாம்ன்ற பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில பேர் வைசிட்டியும் வைசிட்டி ஸ்டோரிஸ் கேமும் ரெண்டுமே ஒன்று தான் நினைச்சு கொண்டிருக்காங்க. ஆனால் ரெண்டுமே ஒன்று இல்லை, ரெண்டுமே வேற வேற. வைசிட்டி கேம் வந்து 2002 ரிலீஸ் ஆனது, வைசிட்டி ஸ்டோரிஸ் 2006 ரிலீஸ் ஆனது. அதாவது சன் அண்ட் ரைஸுக்கும் பிறகுதான் ரிலீஸ் ஆனது. அடுத்த இந்த கேம் அஃபீஷியலாக பிசிக்கு ரிலீஸ் ஆகலை, பிஎஸ்பிக்கும் பிஎஸ்2க்கும் தான் ரிலீஸ் ஆனது இந்த ஜிடிஏ வைசிட்டி ஸ்டோரிஸ். அதை நீங்கள் பிசியில் விளையாடணுமெண்டா, நீங்கள் முதல்ல ஜிடிஏ சன் அண்ட் ரைஸ் செட்டப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நான் இங்கே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், இப்போ நான் அதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஜிடிஏ சன் அண்ட் ரைஸ் இன்ஸ்டால் பண்ணின பிறகு நீங்கள் கேமை செக் பண்ணி பாருங்கள், உங்களோட பிசிக்கு இல்லாடி லேப்டாப்புக்கு வேலை செய்யுதாண்டு. ஏனெண்டா இது ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் ஜிடிஏ வைசிட்டி ஸ்டோரிஸ் இன்ஸ்டால் பண்ணினா ஒழுங்காக வேலை செய்யும். அடுத்த நான் டிஸ்கிரிப்ஷனில் ஜிடிஏ வைசிட்டி ஸ்டோரிஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணினீங்கன்னா இப்படி ரார் ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிறகு அந்த ரார் ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் ஜிடிஏ வைசிட்டி ஸ்டோரிஸ் கேமை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க வேண்டியது இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணுறது கேட்கும். அதுக்கு நீங்கள் சன் அண்ட் ரைஸ் இன்ஸ்டால் பண்ணின ஃபோல்டரை சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அதை தான் சூஸ் பண்ணுறேன், பாருங்கள். இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சது, இப்போ வாங்க கேம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேம் பக்காவாக வேலை செய்யுது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், ஜிடிஏ சன் அண்ட் ரைஸில் யூஸ் பண்ணுற சீட்ஸ் தான் இதுலேயும் யூஸ் பண்ணணும். அடுத்த இந்த கேம் எல்லா ஓஎஸுக்கும் சப்போர்ட் ஆகும், விண்டோஸ் 7, 8, 10 எல்லா ஓஎஸுக்கும் சப்போர்ட் ஆகும். தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன். அவ்வளவுதான் நண்பர்களே வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.